ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமுதலக்குறை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கர்மமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோங்க. ஏன்னா நம்ம கர்மமாக இருக்கும் பொழுது தான் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். குறிப்பாக 1-3 மாதங்கள் ரொம்ப சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். கருத்தரித்த 1 மாதத்திலிருந்து 5-10 மாதமும் செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுகளில் கவனங்க. கர்ப்ப காலத்தில் நீங்கள் உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமைக்காத இறைச்சி, பாதி சமைக்கப்பட்ட அல்லது குளிர்ந்த இறைச்சி வகைகள், மெர்க்குரி அதிகமான மீன் வகைகள், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மீன் வகைகள், பச்சையாக முட்டை எடுக்கிறது, கருகிய கடல் வகை உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பால், இது எல்லாமே கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாதுங்க, தவிர்த்திடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆரோக்கியமான உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புரத உணவுகள், ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள், நிறைய பழங்கள், காய்கறிகள், 1-3 லிட்டர் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்கள் உணவுகளை சேர்த்துக்கும் பொழுது நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்குங்க. 2வது செய்யக்கூடாத விஷயம் பார்த்திங்கன்னா காஃபி டீங்க. காஃபி டீ வேண்டாம். நம்ம எல்லாருமே காஃபி டீ குடித்து தான் பழகுவோம். சில பேருக்கு வந்து காஃபி டீ குடிக்கல அப்படின்னாலே தலைவலி வருங்க. அது வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களால் முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னா தவிர்த்திடுங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் நீங்கள் குடிப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு குட்டியாக டம்ளரில் நீங்கள் குடித்தா போதும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்காதீங்க. சில பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க, அவங்கெல்லாம் கர்ப்ப காலத்தில் காஃபி டீ குடிக்கக்கூடாதுங்க. எதனால் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கெஃபைன் வந்து இயற்கையாகவே டயூரிக் தன்மை வாய்ந்ததுங்க. அதாவது உங்களுக்கு சுறுசுறுப்பை தூண்டக்கூடியது. கர்ப்ப காலத்தில் இந்த கெஃபைன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, அது மாதிரி காஃபிகள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், இதய துடிப்பு அதிகரிக்கும். இதனால் நீரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெஃபைன் வந்து வயிற்று வளரும் குழந்தையோட உடல் நலத்தை பாதிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 2 குட்டி கிளாஸ் காஃபியோ டீயோ குடிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா சில பேர் குடிக்கல அப்படின்னா தலைவலி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் தாராளமாக 300 மில்லிகிராமுக்கு கம்மியாக குடிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி கஃபைன் வந்து காஃபி டீயில் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்ருப்பீங்க, கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்டு, சோடா, இன்னும் சில மருந்துகளையும் கஃபைன் இருக்குது. அந்த சாக்லேட் சோடாவெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. 3வது நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு டேப்லெட் வச்சுருப்பாங்க, இல்லை சிரப் வச்சுருப்பாங்க, நம்ம வீட்டில் எப்பயும் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்ருவீங்க. நார்மலாக இருக்கவங்களுக்கு அது ஓகேங்க. கர்ப்ப காலத்தில் மட்டும் நீங்களாக சளி, இருமல், காய்ச்சல் கூட எந்த ஒரு மருந்தும் எடுத்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சில பேர் பேராசிட்டமால் இல்லை ஃபீவர் சிரப்ஸ் இருக்கலாம், அதை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கூட நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு ஃபீவர் இருக்கா, நான் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சளி, இருமல், காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் உடனே உங்கள் மகப்பேறும் மருத்துவரை சந்திங்க. அவங்க கொடுக்குற அந்த மருந்துகளை மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடம்புக்கு எது நல்ல மருந்தோ, எது ஏற்றுக்குமோ அதை கொடுப்பாங்க. அது மாதிரி அதிக டோஸ் உள்ள மருந்துகளெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆயுர்வேதிக் மருந்தாகவும் கொடுப்பாங்க, சரிங்களா. நீங்களாம் மருந்தை எடுத்துக்கக்கூடாதுங்க. 4வது நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நிற்க வேண்டாங்க. கர்ப்ப காலத்தில் ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்றது, நிற்கிறது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கணுக்கால் வீக்கம், நரம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீண்ட நேரம் நீங்கள் ஒரே இடத்துல உட்காராமல் இல்லைனா நிற்காமல் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்லை கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கலாம். இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா காலை நீட்டி முன்னாடி சோஃபாவில் வச்சு உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி சௌரியமாக உட்காந்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 5வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா கர்ப்ப காலத்துலலாம் சில பேர் அதிகமாக வந்து இந்த பேட் நியூஸ் எல்லாம் கேட்பீங்க, அது வந்து நல்லது கிடையாதுங்க. நம்ம அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் கர்ப்ப காலத்தில் மற்றவர்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்க. அதே மாதிரி அதை நீங்கள் உங்களை வச்சும் அதை நீங்கள் யோசிக்கவும் கூடாதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெறுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு
நீங்கள் குழப்பத்தை தீர்த்து கொள்ளுங்கள். மனசில் போட்டு எதையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லதே நினைங்க. பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், உங்கள் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் போங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.